ஹரியானா மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர், டெல்லியின் முதல் பெண் முதலமைச்சர், இரண்டாவது பெண் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட சுஷ்மா ஸ்வராஜ் உடல் நலக்குறைவால் காலமானார். அவர் குறித்த ஒரு சிறு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 1953 பிப்ரவரி மாதம் 14 ஹரியானா மாவட்டத்தில் பிறந்தார் சுஷ்மா ஸ்வராஜ். இவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி பின் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 25 வயதில் ஹரியானா மாநில அமைச்சராக பொறுப்பேற்று இளம் வயது அமைச்சர் என்ற பெருமையை பெற்றதோடு 1998 அக்டோபர் 13 முதல் 52 நாட்கள் டெல்லியின் முதல் பெண் முதலமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். மாநில அரசியலில் பயணத்தை தொடங்கிய சுஷ்மா பின்பு தேசிய அரசியலில் அடியெடுத்து வைக்க தொடங்கினார். 1990 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 7 முறை மக்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார். பல்வேறு துறைகளில் அமைச்சராக பொறுப்பு வகித்த சுஷ்மா கடந்த முறையான பாஜக ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு வகையிலும் தனது பணியினை திறம்பட செய்துள்ளார். ட்விட்டரில் தெரிவிக்கப்படும் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு அதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலளித்து வந்தார். வெளிநாடுகளில் சிக்கலில் உள்ள இந்தியர்களை மீட்பதில் துரிதமாக செயல்பட்டு பல்வேறு தரப்பினரின் ஆதரவுகளையும் குவிய பெற்றார். நாடுகளுக்கிடையேயான பிரச்சினைகளில் பாகுபாடு காட்டாமல் தனது வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பில் சிறப்பு காட்டிய சுஷ்மா, பாகிஸ்தான் நாட்டு குழந்தை மருத்துவம் மேற்கொள்ள இந்தியா வருவதற்கு விசா வழங்க உதவியதோடு, மருத்துவம் தொடர்பாக இந்தியா நுழைய முடியாத பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அதை பாகிஸ்தான் நாட்டுக்கே தீபாவளி பரிசாக வழங்கினார். இதையடுத்து இந்த முறையிலான பாஜக ஆட்சியில் முக்கிய அமைச்சரவை சுஷ்மாவிற்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உடல்நலக்குறைவால் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் ஆகஸ்ட் 6 நேற்று திடீர் மாரடைப்பு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமான சுஷ்மா தான் உயிர் நீத்த 3 முன்பு வரை நாட்டின் நலன் குறித்த சிந்தனையோடே திகழ்ந்துள்ளார். அதற்கு ஆதாரமாக தனது ட்விட்டர் பக்கத்தில் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு வரவேற்பு அளித்ததோடு இந்த நாள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தனது மறவா நாளை நெஞ்சில் சுமந்து இயற்கை எய்திய சுஷ்மாவுக்கு நாடு முழுவதும் மரியாதை செலுத்தப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.